வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சஞ்சு சாம்சனை பார்த்து திட்டிய டெல்லி ஓனர், நொந்து போன சஞ்சு சாம்சன், நடுவர்கள் செய்த எச்ச வேலை, அதாவது டெல்லி மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான லீக் போட்டியில் நடுவரின் ஒரு முடிவால் பெரும் சர்ச்சையை வெளிப்பட்டு இருக்கு. அப்போது டெல்லி அணியின் உரிமையாளர் பார்த் ஜிண்டால் அவர்கள் ராஜஸ்தான் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சனை பார்த்து, நீ அவுட் அவுட், வெளியே போ என இடைவிடாமல் கத்தினார். இது மேலும் புகைச்சலை கிளப்பியிருக்கு. இந்த போட்டியில் டெல்லி அணி முதலில் பேட்டிங் செய்து 221 ரன்களை குவித்த நிலையில் அடுத்து ராஜஸ்தான் அணி ஜாசிங் செய்தது. ராஜஸ்தான் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் அதிரடியாக விளையாடி அரைசதத்தை கடந்து ஆடி வந்தார். இந்த நிலையில் தான் 16வது ஓவரில் முகேஷ்குமார் வீசிய பந்தை சிக்ஸருக்கு விரட்ட நினைத்து தூக்கி அடித்த அவர், ஆனால் அந்த பந்து பவுண்டரி எல்லை அருகே நின்று இருந்த டெல்லி வீரர் சாய்ஹோப் கேட்ச் பிடித்தார். 3வது அம்பையர் அந்த கேட்ச் சரியாக பிடிக்கப்பட்டதா என்று ரீப்ளை செய்து பார்த்தார். ஆனால் அந்த காட்சியை முழுமையாக ரீப்ளை செய்து பார்க்காத அவர் அவசரமாக சஞ்சு சாம்சனுக்கு அவுட் கொடுத்து இருக்காரு. ஆனால் சாய்ஹோப்பின் காலானது பவுண்டரி எல்லையில் உரசியது போல இருந்தது. ஆனால் அதனை சரியாக பார்க்காமல் அம்பையர் அவுட் கொடுத்ததால் சஞ்சு சாம்சன் அம்பையருடன் சிறிது நேரம் வாக்குவாதமும் செய்து இருக்காரு. இது அவுட் இல்லை என்று முறையிட்டார். மீண்டும் ரிவ்யூ செய்ய முடியுமா என்றும் கேட்டு இருக்காரு சஞ்சு சாம்சன். அப்போது போட்டியை பார்த்து கொண்டிருந்த டெல்லி அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான பார்த் ஜிண்டால் அவர்கள் எழுந்தென்று, இது அவுட்டு தான், வெளியே போ, அவுட்டு தான், அவுட்டு தான் என மீண்டும் மீண்டும் கத்தியபடி இருந்திருக்காரு. இந்த காட்சிகளும் நேரலையில் ஒளிபரப்பாகி இருக்கு. இதனை பார்த்த பலரும் டெல்லி அணியின் உரிமையாளர் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக விமர்சனங்களையும் செஞ்சு வராங்க. இந்த போட்டியில் சஞ்சு சாம்சன் 86 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். 222 ரன்கள் இலக்கை ஜாசிங் செய்த ராஜஸ்தான் அணியானது அதன் பின் தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்து 20 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்திச்சு இருக்கு. சஞ்சு சாம்சனுக்கு தவறான அவுட் கொடுக்கப்பட்டதால் தான் ராஜஸ்தான் அணி தோல்வியடைந்ததாக பலரும் கூறி வராங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்